தாஸ்மார் கடை திறந்து வச்சிருக்கீங்க மூல மூலக்கு தாஸ்மார் கடையில கூட்டம் கூட்டமா தான் உட்கார்ந்துருக்காங்க எந்த டாஸ்மார் கடையில சோசியல் டிஸ்டன்ஸ் இல்ல முகக்கவசங்கள் கிடையாது நேற்றைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தீபாவளி நீங்க எல்லா கடை வீதிகளையும் பார்த்துருப்பீங்க மக்கள் எந்த அளவுக்கு கூட்டமா அலமோதுனாங்க யாரு கூட கூட முகக்கவசங்கள் கிடையாது நம்மளுடைய ஆற்றல் மிகு தலைவர் பழமைமிக்க தலைவர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஊழலற்ற ஆட்சியை கொடுத்திருக்கிறார் அந்த ஊழலற்ற ஆட்சியை கொடுக்கிறது அத்தனை தரப்பு மக்களும் விரும்புகிறாங்க குறிப்பாக இளைஞர்கள் ஒரு ஊழலற்ற ஆட்சி உலகத்திற்கே வழிகாட்டியாக இருக்கின்ற ஆட்சியை கொடுத்திருக்கின்ற திரு நரேந்திர மோடி அவர்களுடைய கருத்தை வலுப்படுத்துவதற்காக தமிழக இளைஞர்கள் பல தரப்பட்ட மக்களும் தங்களை பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள் அதில் இன்றைக்கு கோயம்புத்தூர்ல திரு சி எஸ் சசிகுமார் அவர்களும் இவர்களும் திரு எஸ் ராஜ் ராம்குமார் அவர்களும் லைன் திரு ஜி வேலுமணி அவர்களும் அவர்களுடைய தலைமையில் கிட்டத்தட்ட தொழில்துறை சார்ந்த ஒரு 120 பேர் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள் இவர்கள் மட்டுமின்றி பட்டய கணக்காளர்கள் சாட்டர் தங்களுடைய கட்சியில் இணைத்துக் கொள்கிறார்கள் அவர்களும் இன்றைக்கு நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியில் தங்களை இணைத்துக் கொள்வதற்காக இந்த விழா ஏற்பாடாயிருக்கிறது இன்றைக்கு காலையில் கூட அரவக்குறிச்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சுமார் 1000 மேற்பட்டோர் பாரதிய ஜனதா கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் பல முக்கியமான தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இணைவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அத்தனை தரப்பு மக்களும் அவங்களும் வாலண்டியராக வந்து இணைத்துக் கொண்டிருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு புதிதாக இணைய உள்ள அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி அவர்களை எந்த நேரமும் வருக வருக என வரவேற்கிறது அவர்களுடைய வருகைக்கு நாங்கள் அவளுடன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் அதே மாதிரி மும்பையினுடைய எம்எல்ஏ திரு தமிழ்ச்செல்வன் அவர்களுடைய சகோதரர் திரு நேரு அவர்களும் இன்றைக்கு இங்கு வந்து வருகை கொண்டிருக்கிறாங்க அவங்களும் கட்சியில் இணைந்திருக்கிறாங்க இது என்ன எதை காட்டுதுன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை தான் இதை எடுத்து காட்டுது பல தரப்பட்ட மக்களும் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்மளுடைய முன்னாள் காவல்துறை அதிகாரிக்கிறார் அண்ணாமலை ஐஏஎஸ் அவர்கள் ஐபிஎஸ் அவர்கள் எப்படி தங்களை விஆர்எஸ் கொடுத்துட்டு வந்து ஜாயின் பண்ணாரோ அது மாதிரி பல அதிகாரிகள் விஆர்எஸ் கொடுத்துட்டு இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் இணைவதற்காக தயாராக இருக்கிறார்கள் அவர்களும் இணைய இருக்கிறாங்க அதே போல் நான் எங்களுடைய வேல் யாத்திரையானது திட்டமிட்டபடி நாளைக்கு தொடங்க இருக்கிறது ஏற்கனவே 6ஆம் தேதி அன்று தொடங்கி 10ஆம் தேதி வரலும் நடந்தது இடையில் தீபாவளிக்காக நம்ம லீவ் விட்டிருந்தோம் அந்த தீபாவளியை முடிந்து நாளைக்கு எங்களுடைய யாத்திரையானது திட்டமிட்டபடி தருமபுரியில் தொடங்கி தருமபுரி திருவண்ணாமலை விழுப்புரம் இந்த 3 மாவட்டங்களில் நாளைக்கு நடைபெற இருக்கிறது எங்களுடைய நிர்வாகிகள் ஒவ்வொரு இடத்துலையும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் இது வேல் யாத்திரையை பொறுத்தளவுக்கு இதை தவிர்த்து எங்களுடைய மத்திய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷாஜி அவங்க 21ஆம் தேதி சென்னை வர இருக்கிறாங்க அவருக்கு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான வரவேற்பை கொடுப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி சென்னையில் பதிவு செய்து விட்டுருக்கிறோம் அவர்களையும் தமிழகத்திற்கு வருக வருக நம்பர்கள் அவருடைய டீடைல் டூர் ப்ரோக்ராம் வரல எங்களுக்கு ஒரு அரசு ப்ரோக்ராமுக்காக வர்றதாகவும் எங்களுடைய கட்சியினுடைய ப்ரோக்ராம் வர்றதாகவும் எங்களுக்கு தகவல் அதனுடைய அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய இல்லைங்க எங்களுக்கு இல்லை மேலே எதுவும் பேசிட்டு இருக்கிறோம் அதே நேரத்துல வந்து பாரதிய ஜனதா வந்து ஆளுங்கட்சியை வந்து எதிர்க்கிறது அப்படிங்கிற ஒரு கோர்வையிலையும் வந்து அவங்க பேசுறதா சொல்லி கூட வந்து சோசியல் மீடியாவிலயும் ஒரு ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு வேற சேனல்கள் கூட நீங்க அதாவது என்னுடைய பணிச்சுமை நான் நேற்றிலிருந்து தொடர்ந்து பல்வேறு டூரில் இருந்தேன் இன்னைக்கு காலையில்
திருப்பதியில் யாத்திரை சிறப்பாக நடைபெறும் என்று திருப்பதியில் சாமி கும்பிட்டு நேராக இங்கே கோயம்புத்தூர் வந்திருக்கிறேன். நீங்கள் சொல்கிறது என்ன நடந்திருக்குன்றது என்னுடைய முழு கவனத்திற்கும் வரல, அதை நான் முழுமையாக படித்த பிறகு அது என்னன்றதை நான் சொன்னதும் சரியாக. சமீப காலமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து அதிமுக அமைச்சர்கள் மூத்த அமைச்சரோட செயல்பாடுகள் பேச்சுகள் வந்து சட்டமன்ற தேர்தலில் வந்து பாஜக உடனே இணைந்து கூட்டணி வைத்திய சந்திக்கிற ஒரு மனதில் இருந்ததாக இதை பொறுத்தளவுக்கு சட்டமன்ற தேர்தல் வரும் அந்த நேரங்கள் இருக்கிறது. இப்போ அவங்கவுங்க ஒவ்வொரு கட்சிக்கு இருக்குது, அவர்களுக்கு சில கொள்கைகள் இருக்குது, எங்களுடைய கட்சிக்கு சில கொள்கைகள் இருக்குது, அதை அவங்க பேசிட்டு இருக்காங்க. தேர்தல் நேரத்தில் தான் கூட்டணி கட்சிமே அவங்க எதிர்க்கு பாரதிய ஜனதா கட்சி சார்ந்தே வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதலமைச்சர் வேட்பாளர் வந்து அறிவிக்கிறப்போ வந்து கூட்டணி கட்சிங்கிற கலந்தாசிரியர்களும் இல்லைங்க. இது வந்து கூட்டணி பொறுத்தளவு முதலமைச்சரை பொறுத்தளவுக்கு எங்களுடைய தேசிய தலைமை எங்களுடைய பாராளுமன்ற குழு அவங்க தான் முடிவெடுக்கணும். நான் இதை ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு இருக்கேன், மேலேருந்து முடிவு பண்ண வேண்டிய விஷயம் அவங்க சொல்றது தான் நாங்கள் சொல்லுவோம். வேலாத்திலேயே அரசியல் முன்னோக்கத்தோடு நடத்தப்படுகிறது தமிழக அரசு வேல் யாத்திரையுடைய நோக்கம் கந்தசஷ்டி கவசம் அவமானப்படுத்தப்பட்டது. ஒரு கூட்டம் தொடர்ந்து இந்து கடவுள்களையும் தமிழ் கடவுள்களையும் அவமதிப்பதுவே ஒரு தொழிலாக வச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒரு எல்லை மீறி முருகப்பெருமான் தமிழ் கடவுள் முருகப்பெருமான நம்ம 1000 கோடி மக்கள் காலையில் எந்திரிச்சோடனாவே எந்த இதுவும் இல்லாமல் நம்ம எத்தனை வரும் கேட்கறது கந்தசஷ்டி கவசம். அப்படிப்பட்ட கந்தசஷ்டி கவசத்தை இழிவுபடுத்துவது முருக பக்தர்கள் ஆன்மீக பெரியவர்கள் யாருமே விரும்பலை. அதனால தான் நாங்கள் ஒரு வேல் பூஜை வச்சுருந்தோம். கிட்டத்தட்ட அந்த வேல் பூஜைக்கு சுமார் 65 லட்சம் பேர் அவங்க வீடுகளிலிருந்து கலந்து கொண்டாங்க. அதனுடைய அப்போ வந்து அந்த பக்தர்கள் வந்து முருக பக்தர்கள் எந்த அளவுக்கு மனம் புண்பட்டுருக்காங்கன்னு தெரியுது. அதனால் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும் விதமாக தான் இந்த யாத்திரை ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதுக்காக தான் இந்த யாத்திரை. அதே மாதிரி இந்த யாத்திரையினுடைய நோக்கமும் மத்திய அரசாங்கங்களுடைய திட்டங்களையும் எடுத்துக்கொண்டு போய் செல்வது, அதே மாதிரி கொரோனாவினுடைய முன்களப் பணியாளர்களை பாராட்டுவது, அவர்களுக்கு N95 முகக்கவசங்கள் கொடுப்பது, பிபிஐ கிட்டு கொடுப்பது, இதையெல்லாம் மையமாக வச்சு தான் இந்த யாத்திரை திட்டம். டிஜிபி வந்து கோர்ட்டில் வந்து இந்த மாதிரி உள்நோக்கத்தோடு தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியுமே நீங்கள் நடத்துறது வந்து உள்நோக்கத்தை அதாவது அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி சொல்கிறாங்க. கோர்ட்டில் சொல்கிறதுக்கு நாம் வந்து இங்கே வெளிப்படையாக பேசுகிறது தவறு. அட்வொகேட்டாக நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். கோர்ட்டில் ஆர்கியூமெண்ட்டில் பல விஷயங்கள் நடக்கும், அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதே சரியாக இருக்காது. இல்லை இப்போ தானே சொல்கிறேன், கோர்ட்டில் என்ன நடந்தது அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதே சரியாக இருக்காதுன்னு நான் மத்திய அரசு மாநில அரசு சேர்ந்தே வந்து கொரோனா தொற்று அதாவது கொரோனா தொற்று காரணமாக வந்து இது பண்ணிக்கிறப்போ வந்துட்டு இதை வந்துட்டு பாஜக வந்து செய்வது சரியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் இருக்கு. பாருங்க, சுப்ரீம் கோர்ட்ல இதுதான் கேஸ் வந்தது. பீகார் எலெக்ஷனை வந்து தள்ளி வைக்க சொல்லி ஒருத்தர் கேஸ் போட்டார், அதனால சுப்ரீம் கேஸ் எல்லாம் குறைஞ்சிருச்சு. அது சுப்ரீம் கோர்ட்டே வந்து நடத்தலாம் அப்படின்ட்டு அங்கே வந்து இது கொடுத்தது, மாநாடுகள் நடத்தலாம்னு சொன்னது, பூரி ஜெகநாதர் கோயிலுக்கு நடத்தது, அதையெல்லாம் விடுங்க. தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, டாஸ்மாக் கடையை திறந்து வச்சுருக்கீங்க மூணு மூளைக்கு. டாஸ்மாக் கடையில் கூட்டம் கூட்டமாக தான் உட்காந்துருக்குறாங்க. எந்த டாஸ்மாக் கடையில் சோசியல் டிஸ்டன்ஸ் இல்லை, முகக்கவசங்கள் கிடையாது. நேற்றைக்கு 2 நாளைக்கு முன்னாடி தீபாவளி, நீங்கள் எல்லா கடை வீதிகளையும் பார்த்துருப்பீங்க, மக்கள் எந்த அளவுக்கு கூட்டமாக அலமோதுனாங்க, யார் கூட கூட முகக்கவசங்கள் கிடையாது. இதெல்லாம் விட டிஎம்கேனுடைய கூட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குது, கவர்னர் மாளிகை முற்றுகிட்டு எடுக்கிறாங்க. அதே மாதிரி நடக்கக்கூடாத சம்பவம் ஹத்ரஸில் நடந்தது, அந்த நடந்த சம்பவத்துக்கு இங்கே வந்து கவர்னர் மாளிகை முற்றுகையிட்டாங்க. இப்போ இதெல்லாமே நீங்கள் யாருமே கேள்வி கேட்கல. பாரதிய ஜனதா கட்சி சட்டப்படியாக நாங்கள் கோயிலுக்கு போகிறத மட்டும் கேள்வி கேட்கறது சரியாக தோணலை. கோவையில் வந்து திமுக கூட்டம் நடந்தப்போ ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தப்போ அவங்களும் வழக்கு பதிவு பண்ணாங்க. திரு அண்ணாமலை அவர்களும் அவர்களும் கூட்டம் நடந்தப்போ அவர்களும் வழக்கு பதிவு பண்ணாங்க. ஆனால் அதே ஏடிஎம்கே பண்ணும்போது இங்கே வழக்கு பதிவு யாரும் பண்ணல. உங்க கட்சியும் சரி திமுகவும் சரி யாருமே எதிர்த்து கேள்வி கேட்டீங்க. இல்லை நாங்கள் அதுதானே சொல்லிட்டு இருக்கோம், சட்டப்படி காவல்துறை தமிழக அரசும் காவல்துறைப்படி எந்தவித பாரபட்சமும் விடாமல் எந்தவித பாகுபாடு காட்டாமல் அனைவரும் மேலேயும் தான் நடவடிக்கை எடுக்கணும். அதிமுக பாஜக உறவு இது வந்து எங்களுடைய கூட்டணி வேற, எங்களுடைய கொள்கைகள் வேற. கூட்டணின்றது ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலுக்கு கூட்டணி இருந்தது, அந்த கூட்டணி தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கிறது.
அவர்களுடைய இப்போ நாங்கள் வந்து கோயிலுக்கு போகணும், கந்தசஷ்டி கவசத்தை எடுத்துகிட்டு போகணுன்றது எங்களுடைய விருப்பம், இது எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு, நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டோம். அவங்க கட்சிக்கு சில நிலைப்பாடு இருக்கும், ஆனால் தேர்தல்ன்ற வரும்போது அது அனைவரும் இணைந்து செய்கிறது தான். யாத்திரை அப்படின்றது வந்து ஜாதியாலும் மதத்தாலும் மக்களை குழவுபடுத்தக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு சொல்லி நமது அம்மாவில் குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. இதற்கு வந்து நேரடியாக பதில் சொல்றதுக்கு தயக்கமியன் இல்லையே, எங்களுக்கு நாங்க இவ்வளவு பதில் சொல்லியிருக்கேன், இதுக்கே தானே எனக்கு தயக்கம் இருக்க போகிறது. இல்லங்க, நான் நம்மதம்மா படிக்கலன்னு சொன்னாங்க. கரெக்டுங்க, அது நான் படிச்சுட்டு நான் கமெண்ட் பண்றேன்னு அவங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எங்களுடைய நிர்வாகி என்ன சொன்னாங்க, அதற்கு அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்றத நான் படிச்சுட்டு அனலைஸ் பண்ணிட்டு கமெண்ட் பண்றேன்னு சொல்லியிருக்கேன். தமிழ்நாட்டுல சிறப்பாக தான் இருக்கு. அங்க வந்து இப்ப சென்னையில் நடந்தது ஒரு குடும்ப தகராறு, அதே மாதிரி திண்டுக்கல்ல என்ன நடந்திருக்குன்றதையும் விசாரணையில் இருக்கிறது. இந்த மாதிரி இண்டிவிஜுவல் இதுதான் இருக்கிறது, அது என்னன்றது நம்ம தீவிரவாதிகள் வேற நீங்க சட்டம் தீவிரவாதிகள் கையாள்றதுல தமிழக அரசாங்கம் ஏற்கனவே அந்த சில கேஸ்ல வந்து மெத்தனம் காட்டினாங்க, அதுதான் அது எங்களுடைய நிர்வாகிகள் சுட்டு காட்டினாங்க. அதற்கும் நீங்கள் இப்போ சொன்ன துப்பாக்கி கலாச்சாரம், இது வந்து ஒரு இண்டிவிஜுவலாக நடந்த துப்பாக்கி கலாச்சாரம், இண்டிவிஜுவல் ஒரு குடும்பத்துக்குள்ள நடந்த இதை சொல்கிறீங்க. அமித்ஷா அவர்கள் தமிழக அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்துமா, முக்கிய பிரமுகர்கள்லாம் அதில் கட்சியில் இணையிறத ஒரு தகவலும் வரும்? இல்லைங்க, அது எல்லாமே இன்னும் உங்களுடைய டூர் ப்ரோக்ராம் மேலேருந்து வந்தால் தான். அது அமித்ஷா அமித்ஷா ஜி வரும்போது எங்களுடைய கட்சிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஊக்கத்தை கொடுக்கும், ஒரு மிகப்பெரிய தைரியத்தை கொடுக்கும். அவர்கள் வந்து அடுத்து, ஏன்னா அமித்ஷா ஜி எந்த ஸ்டேட்டுக்கு போயிருந்தாலும் அவர் தேர்தல் பணியை தொடங்கினது அந்த ஸ்டேட்ல வந்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார். அந்த வெற்றியை வந்து எதிர்கட்சிகளுக்கு பயத்தை கொடுக்கும்ன்றத நான் சொல்லியிருந்தேன். கடந்த தேர்தலில் அமித்ஷா உடைய வருகை பெருசா தெரியலாம், தமிழகத்தில் மாற்றம் பேசுறது கண்டிப்பாக இந்த வருஷம் இருக்கும். வரக்கூடிய தேர்தலில் பாஜக இளைஞர்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். நிச்சயமாக இளைஞர்களை நோக்கி தான் பாரதிய ஜனதா கட்சி போயிட்டாங்க. சரி, வைஸ் சான்சலர், வைஸ் சான்சலர்னுடைய அதிகாரத்தில் தலையிட்டாங்க. ஆனால் வைஸ் சான்சலர் வந்து இவங்க சொல்றதையெல்லாம் கேட்க, அரசாங்கம் என்ன சொல்றதோ அதையெல்லாம் கேட்காம அவருடைய அதிகாரத்திற்கு உட்பட்டு வேலை செஞ்சாங்க. அதனால இப்போ வந்து அவர் கூட எந்த ஒரு குற்றச்சாட்டுமே இல்லாத நேரத்தில் ஒரு விசாரணை கமிஷன் போட்டிருக்கிறாங்க. அது வந்து ஏற்கனவே வந்து ஆளுநர் வைஸ் சான்சலர் வந்து அதை அவர் ஃபேஸ் பண்ணுவார். ஆனாலும் கூட ஆளுநர் வைஸ் சான்சலரை இது பணி செய்ய விடாம தடுப்பதாக தான் நாங்கள் கருதுறோம். அவருடைய டே டு டே அஃபேர்ஸ்ல அவருடைய வேலை செஞ்சதுல நீங்க போய் தலையிட்டீங்க. அவர் எல்லாத்துக்குமே வளைஞ்சு கொடுக்கல, ஆனா இன்னைக்கு வந்து அவருடைய மேல குற்றம் சொல்லிட்டு அது அவர் வந்து ஃபேஸ் பண்ணுவாரு. இதுல நான் பாரதிய ஜனதா கட்சி குறித்து சொல்றது என்ன, பாரதிய ஜனதா கட்சி என்டிஏ கூட்டணி இருக்கிறது, அந்த கூட்டணி சொல்றது பீகார் எலெக்ஷன்ல வந்துட்டு லேடிஸுடைய ஓட்ஸ் தான் அதிகமா பிஜேபி கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டில் அந்த மாதிரி பெண்களுடைய ஓட்டை கவர் பண்றதுக்கு நீங்க ஏதாவது ஐடியா வச்சுக்கோங்க. தமிழகத்துல ஏற்கனவே மத்திய அரசாங்கம் திட்டங்கள் முத்ரா லோன் அதிக அளவில் பலன் பெற்ற மாநிலம் நம்மளுடைய அந்த பெண்களுக்காக கொடுக்கறது தான் முத்ரா லோன். அது வந்து தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் இந்தியாவில். அதே போல் இப்போ அந்த பேண்டமிக் பீரியடில் ஜன்தன் அக்கௌண்ட் ஹோல்டருக்கு 1 கோடி பேருக்கு நம்ம வந்து மாதம் 3 மாதத்துக்கு 500 ரூபாய் வீதம் அவங்க அக்கௌண்ட்லேயே போட்டிருக்கோம். இந்த பணத்தை வந்து அவங்க சொன்னதே மோடி காசு தான் எடுக்கிறதுக்கு பேங்க் வாசலில் இருக்கிறோம் அப்படின்றத மக்கள் சொல்லியிருக்காங்க. இதையும் தவிர்த்து தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 60 லட்சம் பேருக்கு மேலே இலவசமாக கேஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்குறோம் உஜ்வாலா யோஜனா கீழே. இது மாதிரி மத்திய அரசாங்கங்களுடைய திட்டங்கள், இது திட்டங்களில்
அதிக அளவு நம்மளுடைய மகளிர் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துருக்குறோம். இன்றைக்கு அவங்க வந்து மோடிஜி அவர்களை ஒரு மிகப்பெரிய சக்தியாகவும் ஒரு மிகப்பெரிய தலைவராகவும் அவங்க நினைக்கிறாங்க. ஒரு அதனால் தமிழக சகோதரிகள் பாரதிய ஜனதா கட்சியை நிச்சயமாக ஆதரிப்பார்கள் என்பது தான். நம்மளுடைய யாத்திரை 22ஆம் தேதி அன்று கோவையில் நடைபெற இருக்கிறது. அன்றைக்கு மத்திய கெமிக்கல் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் துறையினுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய சதானந்த கோடாஜி அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த தகவலையும் உங்களுக்கு